Hello friends, welcome back to our channel. If you are watching this video, Tamil will see the video in Tamil. Voter ID and Aadhaar card எப்படி இணைக்கிறதுன்னு இத வந்து பார்க்க போறோம். இது யூஸ்புல்லா இருந்துச்சுனா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப அவ்வளவு பெரிய வீடியோலாம் கிடையாது. நீங்க டியூரேஷன் பார்த்து தான் வந்திருப்பீங்க. சோ வாங்க எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க voter ID and Aadhaar card இணைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னா பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும், voter helpline. சோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு voter ID வேணும் அண்ட் ஆதார் கார்டு ரெண்டு நமக்கு வந்து வேணும். ஸோ voter ID இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம்னா லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு voter registration சொல்லி அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க ஃபார்ம் 6B அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் செகண்ட் லோட் ஆகிட்டு லெட் ஸ்டார்ட் அந்த ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களுக்கு voter ID ஆல்ரெடி ஐ ஹேவ் ஆர் ஐ டோன்ட் ஹேவ் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட voter ID இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு voter ID நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டேட்டை சூஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு ஆர் மற்ற ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ப்ரோ எங்கிட்ட வந்து voter ID கிடையாது, நான் எப்படி நான் ஆதார் கார்டு எனக்கு நான் எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, நான் டீட்டெயில்ஸில் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா ஸோ சிம்பிள் ப்ரோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் ஹேவ் voter ID நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சில எல்லாமே ஃபில்அப் பண்ணுறதா வந்து ஷோ ஆகும். இதில் ஷோ ஆகிக்கிற டீட்டெயில்ஸில் உங்களோட நேம் அண்ட் பேரண்ட் ஆர் ஸ்பௌஸ் நேம், ஏஜ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக் அண்ட் உங்களோட கான்ஸ்டிடுவன்சி, உங்களோட தொகுதி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். உங்களோட பேர், உங்கள் அப்பாவோட நேம் அண்ட் எக்ஸாக்ட் உங்களோட டேட் அண்ட் போலிங் ஸ்டேஷன் எந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து போல் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு பிளர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். ஸோ எல்லாமே ஓகே கரெக்ட்னா நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து உங்களோட பேர், எந்த ஊர், voter ID நம்பர் இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. இது ஐ டோன்ட் ஹேவ் ஐடி கொடுத்தனால இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருது. அண்ட் ஐ ஹேவ் voter ID கொடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு பெச் டீடைல்ஸ் ஆகி இந்த டீடைல்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கீழே இருக்க பாக்ஸில் ஆதார் டீடைல்ஸ், உங்களோட நம்பர் வந்து ஆதார் கார்டை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். கீழே உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியா பிளேஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பேஜ் எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக சொல்லி வந்து ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல்லி ஷோ ஆகிட்டு ரெஃபரன்ஸ் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி மெசேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் கீழே வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸை செக் பண்ணோம்னா நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இதோட ரெஃபரன்ஸ் ஐடி யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தை வந்து உங்களோட ஆதார் கார்டு அண்ட் voter ID வந்து இணைச்சிருவாங்க. ஸோ ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். voter ID அண்ட் ஆதார் கார்டை எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்து தாராளமாக கேட்கலாம். ஸோ சிம்பிள் வீடியோ தான், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளோடு உங்களை சந்திக்கிறேன்.